ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சக்சஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. நீங்க என்ன நம்மளோட டெலிகிராம் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா அதுல கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் ஓடிஐ மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும், பர்டிகுலரா இந்த மேட்ச்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ண வாய்ப்புகள் உள்ள கீ பிளேயர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம கிளியரா பார்க்க போறோம். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து என்ன சொல்ல வரோன்ற விஷயம் வந்து உங்களுக்கு டீடைல்டா புரியும். சரி, ஓகே. 19 மார்ச் 2023 மதியம் 1:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது, அதாவது ஒரு சண்டே 1:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விசாகப்பட்டினம்ல மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்னா ஒரு 260+ ரன் எதிர்பார்க்கலான்ற மாதிரியும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த தேச ஸ்கோர் 55%, ஸ்பின்னர் ஸ்கோர் 45%, பிச்சு சப்போர்ட் பண்ற மாதிரியும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஓடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான் போச்சு. இந்த விராட் கோலியை ட்ரை பண்ணலாமா வேண்டாமா, சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு மேஜரா டிஸ் பண்ணிருந்தோம். மிச்சில் மார்ஷ் அவருக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம பெட்டரா சொல்லியிருந்தோம். அண்ட் தென் இங்க பார்த்தோம்னா சிராஜ் ஷமி 2-3 விக்கெட் எடுப்பாங்கன்ற மாதிரியும், தென் வந்து இங்கும் ஸ்டார்க் ஜாம்பா இவங்களை பத்தி நல்லா நம்ம பேசியிருந்தோம், ஓரளவுக்கு கவர் ஆச்சு. சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸோட ஹிண்ட் தான் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அதை முடிஞ்சா ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த டைம்ல நீங்க மறக்க மாட்டீங்களா, ஓரளவுக்கு கவர் ஆகுது நம்ம சொல்றது. சோ அந்த ஒரு ரீசன்க்காக நான் சொல்றேன், ஒரு நோட் இருந்தா எழுதி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும். சோ ரெண்டு டீம்ஸோட லெவன்ஸை பார்த்து நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்தியன் டீம் சைட்ல இருந்து வந்தோம்னா, இசான் கிசான், சுமன் கில், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், கே எல் ராகுல், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, சதுர் தாக்கூர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் அண்ட் முகமது ஷமி. குல்தீப் யாதவ்க்கு பதிலாக மேபி அக்ஷர் பட்டேல் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஆஸ்திரேலியன் சைடை பொறுத்தவரைக்கும் டிரேவிஸ் ஹெட், மிச்சில் மார்ஷ், ஸ்டீவன் ஸ்மித், மார்னஸ் லாம்பக் சானே, ஜோஸ் இங்கிலீஷ், கேமரன் கிரீன், லென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், சீனா பவுட் அண்ட் மிச்சில் ஸ்டார்க் அண்ட் ஆடம் ஜாம்பா. சீனா பவுத் பார்த்தா நார்தன் எலிஸ் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சோ நம்ம லைன் அப் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எது எப்படி நடக்குதுன்ற மாதிரி. சரி, ஓகே, ப்ரெடிக்ஷன் குள்ள நம்ம போவோம். முதல்ல இந்தியன் டீம் சைட்ல இருந்தே நம்ம வருவோம். இந்தியன் டீம் சைடா, ஓகே, இது இருக்கட்டும், எல்லாருமே இந்தியன் டீம் பத்தி பேசுவோம். முதல்ல ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து வருவோம், இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுவோம். டிரேவிஸ் ஹெட் அண்ட் மிச்சில் மார்ஷ் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்கன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இதுல நம்ம பார்த்தோம்னா எப்படி நம்ம யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, டிரேவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா விக்கெட் ஆயிட்டாரு, பட் பால் பை பால் ஆடி நல்லா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். விசாகப்பட்டினம்ல மேட்ச் ஒரு 5 டீம் மேக் பண்றீங்கன்னா ஒரு 2 டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு, ஒரு 35 ரன்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் டிரேவிஸ் ஹெட்டுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அண்ட் மிச்சி மார்ஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, ஸோ அதனாலேயே பர்சன்டேஜ் வைஸ்ல ரொம்ப அதிகமா இருப்பாரு, எல்லாருமே அவரை பிக் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒரு 5 டீம் போடுறீங்கன்னா ஒரு 3 டீம்ல அவர் காமனா ட்ரை பண்ணுங்க, 2 டீம்ல ரிஸ்கா மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சி மார்ஷ் கிட்ட இருந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 25-30 ரன் எதிர்பார்க்கலாம், பிளஸ் பவுலிங்கான ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு 1 விக்கெட் வரைக்கும் நம்ம மிச்சி மார்ஷ் கிட்ட இருந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம சொல்லியிருந்தோம் பெருசா இந்த மேட்சுக்கு ஆடிடுவாரா அப்படின்ற மாதிரி, பட் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் டீம் மேக் பண்ற நேரத்துல ஹை பர்சன்டேஜ்ல இருக்காரு, எதனா ஒன் பண்ணா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகுதுன்ற ஒரு பயத்திலேயே நம்ம அவரை பிக் பண்ணிருப்போம் நிறைய பேரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித்தை கொண்டு போலாம், ஒரு 40 ரன்கள் ஸ்டீவன் ஸ்மித் கிட்ட இருந்து நம்ம இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் மார்னஸ் லாம்பக் சானே ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம் நல்லா ஆட போறாரு, எந்த இன்னிங்ஸ் தெரியல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம அவரை எடுத்துட்டு போவேனா கொஞ்சம் மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதுக்கு மாதிரி 15 ரன்ல விக்கெட் ஆயிட்டாரு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மார்னஸ் லாம்பக் சானவே நம்ம கொண்டு போலாம். லாம்பக் சானே கிட்ட இருந்து ஒரு 35-40 ரன் நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அது அவருக்கான ஒரு ஆப்ஷன். அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ், கேமரன் கிரீன், லென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு 4 ஹிட்டர்ஸ்னே சொல்லலாம். இதுலயும் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஹிட்டர் ஜாஸ் இங்கிலீஷ், எந்த பால் அடிக்கணும் அடிப்பாரு, எந்த பால் அடிக்க மாட்டாரு அந்த மாதிரி ஆடிடுவாரு. சோ பால்க்கு ஏத்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வெல் நோன் பிளேயர் ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் இங்கிலீஷும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் பண்றதுனால டபுள் அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயரா கருதப்படுறாரு. பேட்டிங்கே ஒரு 30 ரன் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, பிளஸ் ஒரு 2-3 கேச்சஸ் பிடிச்சு ஸ்டெம்பிங் அடிச்சாலுமே ஒரு நல்ல ஃபேண்டசி பிளேயிங் லிஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு இருக்கு. ஒரே மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துட்டு போறது எப்பவுமே பெட்டர்னு நான் சொல்லுவேன், ஏன்னா கேட்ச், விக்கெட் கீப்பிங், ரன் அவுட் இதுலயே ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க அவங்க. சோ அதனால ஓடிஐ மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் விக்கெட் கீப்பர் 2 டீமோட மெயின் விக்கெட் கீப்பர்ஸோட போறது
ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கும்படியான ஒரு விஷயமாவே இருக்கும். ஓகேங்களா? கேமரன் கிரீன் ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியா கை கொடுக்காம போலாம், பட் இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு 60 to 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேமரன் கிரீனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சுக்கே அவரை நீங்க கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல், கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல ஒரு ஹியூமனா நம்ம பார்க்கணும். லாங் பேக் ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு, பெரிய லெவலில் ரன் ஸ்கோர் பண்ண முடியுமா, அவரால் எதுவும் ஏதாச்சும் பண்ண முடியுமான்ற மாதிரி நம்ம யோசிச்சோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஸ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி அவரும் கொஞ்சம் இதுவாகிட்டாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து ஒரு 30 ரன் எதிர்பார்க்கலாம். அவருக்கான ஒரு ஆப்ஷன் ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருந்தாலும் ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருன்னா ஒரு 50 to 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிளென் மேக்ஸ்வெல்க்கு இந்த மேட்ச்ல இருக்கு. மார்க்கஸ் டாய்னிஸ், ஸோ ஒரு கேம் சேஞ்சராகவே இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். டக்குன்னு போன மேட்ச் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2வது ஓவர்ல கூட்டு வந்துட்டாங்க, கரெக்டாக இஷான் கிஷானோட விக்கெட் எடுத்துட்டு அவரு. ஸோ அந்த மாதிரி இது இருக்கிறதுனால ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் ஸ்டாய்னிஸ் கிட்ட இருந்து பார்க்கலாம். பேட்டிங்ல இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் 25 ரன் ஸ்டாய்னிஸ் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சீன பவுட்டா நாதன் எலிசான்னு தெரியல, அதை நம்ம லாஸ்ட் லேட்டர் மினிட்ல பாத்துக்கலாம் யார் இந்த மேட்ச் பிளே பண்ண போறாங்கன்ட்டு. அண்ட் மிச்சி ஸ்டார்க் ஆடம் சாம்பா, மிச்சி ஸ்டார்க் அண்ட் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாருனே நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சுக்கும் ஒரு 2 விக்கெட் ஸ்டார்க் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ் ஒரு டாமினேஷன் 45 சாம்பா கிட்ட இருந்தும் அந்த 2 விக்கெட்டை நம்ம இந்த மேட்ச்க்கு எதிர்பார்க்கலாம். சரி, ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து நம்ம ஓரளவு கவர் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு 7 பிளேயர்ஸ் யாரை நம்ம ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து கொண்டு போலாம்னு ஒரு 7 பிளேயர்ஸ் நம்ம பார்ப்போம். டிரேவிஸ் சேட் 1, மார்னஸ் லாம்பக் சான் 2, ஸ்டீவன் ஸ்மித் 3, கேமரன் கிரீன் 4, மார்க்கஸ் டாய்னிஸ் 5, அண்ட் மிச்சில் ஸ்டார்க் 6, அண்ட் மிச்சல் மாஸ் 7. ஒரு 6-7 பிளேயர்ஸ் நம்ம ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதுல வில்லிங் இருக்க பிளேயர்ஸ் நீங்க கொண்டு போய் பார்த்துக்கலாம். இப்ப இந்தியன் சைட்டுக்கு நம்ம வருவோம். இந்தியன் சைட்ல நம்ம கொஞ்சம் க்ரூஷியலா ட்ரை பண்ண போறோம். அதாவது சக்கரையை நோக்கி வர எறும்பு மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இது கூடலாம் பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்டின் தரக்கூடிய ஒரு பிளேயர்ஸா நம்ம மார்க் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா 80 லட்சம் பேர் விளையாடுறாங்க. 80 லட்சம் பேர்த்துல நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரணும்னா கத்திமா டிஃபரெண்ட் திங்கிங் இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ கொஞ்சம் டிஃபரெண்டா இந்தியன் சைட்ல நம்ம மூவ் பண்ணுவோம். இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸஸ் இல்லாததுனால இந்த மேட்ச் பாருங்க லோ பர்சன்டேஜ் வந்திருப்பாரு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இஷான் கிஷான் கிட்ட ஒரு 35 பிளஸ் ரன் நம்ம இந்த மேட்ச்க்கு எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் கேள்வி பண்றாரு. ஓகே, அண்ட் சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் அவரும் நல்ல ஒரு நாக் ஆட போறாரு. எந்த மேட்ச்னு தெரியல, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் மிஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவர் விக்கெட் ஆயிட்டாரு ஒரு 20 ரன் குள்ளாரைய. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு 80 ரன் வரைக்கும் விக்கெட்டே விடாம ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவர்கிட்டருந்து அந்த 35 பிளஸ் ரன் எதிர்பார்க்கலாம். மேபி இது ஹை ஸ்கோரா கூட கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விராட் கோலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட். செகண்ட் ஓடியா தேர்ட் ஓடியா ஒரு 50 பிளஸ் ரன் ஆட போறாரு அவரு. அது இந்த மேட்சா அதுக்கு அடுத்த மேட்சான்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு காமனாகவே மேக் பண்ணுங்க, விராட் கோலியை கொண்டு போங்க. பர்சன்டேஜ்ல இருந்து டிப் ஆயிருக்க மாட்டாரு. ஸோ ட்ரை பண்ணிருப்பாங்க யூஸ்லஸ் எல்லாருமே. ஸோ விராட் கோலி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் கோலி 25 பிளஸ் ரன் நம்ம விராட் கோலி கிட்ட எதிர்பார்க்கலாம். அண்ட் சூரியகுமார் யாதவ் ஓடிஐ ஃபார்மேட்ல சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு, பட் ஃபர்ஸ்ட் ஓடிஐ டக் ஆயிட்டாருன்ற ஒரு ரீசனுக்காக இந்த மேட்ச் ஒரு 40 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மேட்ச்க்கு லோ பர்சன்டேஜ்ல தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு. ஸோ இந்த மேட்ச்க்கு இன்னும் லோ பிக் ஆயிருப்பாரு. ஸோ 40 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் சூரியகுமார் ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் கே எல் ராகுல் ஓப்பனிங்ல வந்தா நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், மிடில் வந்தா நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். அதுக்கேத்த மாதிரி ரீசெண்டா பர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம கே எல் ராகுல சூஸ் பண்ணிக்கலாம். இதே இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாங்கன்னா நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்து கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாகவே இருக்கும். கே எல் ராகுல் கிட்ட வந்து ஒரு 30 to 35 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றதுனால ஒரு 2 கேட்ச் ரன் ஸ்டெப்பிங் அதிலேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கே எல் ராகுல பொறுத்த வரைக்கும் இருக்கு. அண்ட் ஹார்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா ஓவர்ஸ் போடுறாங்க, பேட்டிங் ஆடுறாங்க, டபுள் அட்வான்டேஜ்ல பிளேஸ் கண்ணை மூடிட்டு கொண்டு போகலாம் ரெண்டு பேர்த்தையும். இந்த பவுலிங் அட்டாக்கு வருவோம். சந்தூர் தாக்கூர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் அண்ட் முகமது ஷமி. அக்ஷர் பட்டேல் வந்துட்டாருன்னா குல்தீப் யாதவ் இருக்க மாட்டாரு செகண்ட் ஓடியை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். தாக்கூர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எந்த விக்கெட்டுமே இல்லாமல் போயிட்டாரு, பட் கன்ஃபார்மா ஒரு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதுல தாம்பாங்கத்துன்னு ஒரு விக்கெட் கூட இல்ல அவருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ரெண்டு விக்கெட் தாக்கூர் கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் குல்தீப் யாதவா அக்ஷர் பட்டேலா லைன்ஸ் வரட்டும், அப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த யாரை நம்ம எடுத்துட்டு போலான்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அந்த டைம்ல. முகமது சிராஜ், முகமது ஷமி ரெண்டு பேரும் நல்ல ஒரு பேஸ்ல போட்டுட்டு இருக்காங்க பாலு. 55% டாமினேஷன் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல சிராஜ் கிட்ட இருந்தும் ஒரு விக்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம், ஷமி கிட்ட இருந்தும் அந்த ஒரு விக்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி இந்த ஆல்ரவுண்டர்ஸ் பாண்டியாவும் ஜடேஜாவும் கொஞ்சம்
டீமை டெஸ்ட்ராய் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு ரெண்டு விக்கெட் ஆறு மூணுல இருந்து ஒரு ரெண்டு விக்கெட் இந்த மாதிரி எடுத்து அவங்க கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, இந்தியன் டீம் சைடும் நம்ம பார்த்தாச்சு. இந்தியன் டீம் சைட்ல இருந்து ஒரு ஏழு பேர் நம்ம யாரை கொண்டு போலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுமன் கில் ஒன்னு, இஷான் கிஷான் ரெண்டு, கே எல் ராகுல் மூணு, ஹார்திக் பாண்டியா நாலு, ரவீந்திர ஜடேஜா அஞ்சு, அண்ட் சர்துல் தாக்கூர் ஆறு, அண்ட் முகமது சிராஜ் ஏழு. இந்த ஏழு பேர்த்த நீங்க யோசிச்சு பாருங்க, மெயினான பிளேயர்ஸ் நான் மார்க் பண்ணல ஏழுல. சோ அங்க நீங்க அந்த மெயின் பிளேயர்ஸ் யோசிங்க, அவங்களுக்கு நம்ம அட்வான்டேஜ் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமான்றத நீங்க யோசிச்சு திங்க் பண்ணி பாருங்க. சரி, ரெண்டு டீம்ல இருந்தும் சேர்ந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அஞ்சு பிளேயர்ஸ் நம்ம யாரை மார்க் பண்ண போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, சுமன் கில் ஒன்னு, அண்ட் சர்துல் தாக்கூர் ரெண்டு. இங்க பார்த்தோம்னா மார்னஸ் லாம்பக் சானே மூணு, அண்ட் ஆடம் ஜாம்பா நாலு, அண்ட் வேற யாரும் சொல்லலாம் லாஸ்ட் ஆப்ஷனா. ஓகே, ஒரு கம்பேக் கொடுக்கணும் மேக்ஸி லென் மேக்ஸ்வெல் அஞ்சு. இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்டிக்ஸ்ல மாத்தி 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 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம மேஜரா போய்கிட்டு இருக்கோம். ஸோ கான்பிடென்டா டீமை மேக் பண்ணுங்க. எந்த ஒரு அமைதியா இருக்க இடத்துல டீமை மேக் பண்ணுங்க, அதாவது ஒரு வைலன்ஸ் இருக்கிற இடத்துல டீம் மேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைவர்ட் ஆவீங்க, பெரிய லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. அந்த ஒரு ரீசன்னால சொல்றது, நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.